Hey guys, welcome to our channel Kavin's Kalakal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்லைம் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸ்லைம் வந்து எல்லாரோட ஃபேவரட். அது எப்படி ஈஸியா 5 minutesலயே செய்றதுன்னு இப்ப பார்க்கலாம். அது பண்றதுக்கு ஸ்லைம் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒன்னு பண்ணனும். அது பண்றது ரொம்ப சிம்பிள். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல சர்ஃப் எக்ஸல் பவுடர் எடுத்துக்கலாம். சர்ஃப் எக்ஸல் பவுடர்னு இல்லை, ஏதோ ஒரு வாஷிங் பவுடர் எடுத்துக்கலாம். ஏரியல் அந்த மாதிரி நிறைய பவுடர்ஸ் இருக்குது. என்ன பவுடர் வேணால் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து சர்ஃப் எக்ஸல் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு 1 tablespoon சேர்த்துட்டு வாட்டர் சேர்த்தேன், அது எனக்கு பத்தலை. ஸோ எவ்வளோ பவுடர் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கலாம். நான் வந்து 3 tablespoon எடுத்தேன், அது எனக்கு அதிகமாக தான் இருந்துச்சு. 3 tablespoon பவுடர் அண்ட் 3 tablespoon தண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். அது ரெண்டும் மிக்ஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அது டோட்டலாக நல்லா மிக்ஸ் ஆனால் தான் ஒர்க் அவுட் ஆகும். மற்ற ஸ்லைமுக்கெலாம் சால்ட் அது மாதிரி சேர்ப்பாங்க, பட் இந்த ஸ்லைமுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ வந்து கரைஞ்சிருச்சு ஓரளவுக்கு. 75% கரைஞ்சாலே போதும். இந்த ஸ்லைம் செய்கிறதுக்கு டிரான்ஸ்பரண்ட் க்ளூ தான் எடுக்கணும். ஃபெவிகால் ஒயிட் க்ளூ எதுவும் எடுக்கக்கூடாது. டிரான்ஸ்பரண்ட்டாக ஃபெவிகம் சொல்லிட்டு ஒரு க்ளூ இருக்கும், இதுதான் அது. இதிலே வந்து நிறையா கலர்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு கலர் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அந்த இது வந்து 5 rupees தான். இது செய்கிறதே 7 rupees முடிஞ்சிடும். ஏன்னா 2 rupees சர்ஃப் எக்ஸல் பவுடர், 5 rupees கம் ஆல் தான். ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ வந்து க்ளூ ஆட் பண்ணியாச்சு. இப்போது இந்த தண்ணியை சேர்க்க சேர்க்க ஸ்லைம் மேக் ஆகும். இப்போ வந்து அந்த தண்ணியை சேர்த்தோடனே லிக்விடாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் ஒரு 2 tablespoons சேர்த்தாலே கையில் ஒட்டாமல் இருக்கும். 3 tablespoon சேர்த்தா அப்போயே எடுத்து கையில் விளாடலாம். அதே 2 tablespoon சேர்த்தா கொஞ்சம் நேரம் விளாண்டா தான் செட் ஆகும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா 2 minutes இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து 3 tablespoon அந்த சொல்யூஷன் தேவைப்பட்டுச்சு. இப்போ நான் 2 tablespoon ஊற்றினப்பே ஒட்டலை, ஆனால் பார்க்குறதுக்கு லிக்விடாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் செட் ஆனால் தான் விளாட வரும், அதனால 3 tablespoon சேர்த்துக்கலாம். இது வந்து யார் வேணால் பண்ணலாம், யார் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும். 2 இன்க்ரீடியண்ட், 1 கம், 1 ஏரியல் பவுடர். அவ்வளோதான், ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கையில் வச்சு விளாண்டு காமிக்கிறேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு விளாட்றதுக்கு. இது வந்து 1 week வர ட்ரை ஆகாது. மற்ற ஸ்லைம் மாதிரி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் ஹார்டாக அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. பண்ணி 2 hours ஆச்சு, இன்னுமே அது அப்படியே இருக்குது. அப்படியே ஸ்லைம் நம்ம எப்படி வாங்குவோம்னா அப்படியே இருந்துச்சு. எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த வரைக்கும் நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், ஒயிட் க்ளூவில் வந்ததே இல்லை. வரும், பட் ஒரு 5 minutes 10 minutesலேயே ட்ரை ஆயிரும். இந்த ஸ்லைம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு.
அப்படியே ரியல் ஸ்லைம் எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துச்சு. கையில் வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸ்லைம் வந்து நிறைய விதமாக யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்லைம் பண்ணி ஒரு 15 மினிட்ஸில் எடுத்த வீடியோ. அப்படியே செஞ்சப்போ எப்படி இருந்துச்சோ அப்படியே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு கையில் வச்சு விளையாடுறதுக்கு, சாஃப்டாக இருந்துச்சு. இந்த ஸ்லைம் வந்து கடையில் வாங்கினோம் அப்படின்னா 35 ரூபீஸ் ஆகும். பட் நம்ம 7 ரூபீஸ்லேயே பண்ணிட்டோம். இதோட டெக்கரேட்டிவ்க்கு ஏதாவது சேர்த்துக்கலாம், கிளிட்டர்ஸ் இந்த மாதிரி. சேர்க்காமலே நல்லா தான் இருந்துச்சு ப்ளைனாகவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்துட்டுருக்கு. பாய்.